ஜல்லிக்கட்டு தடை நீக்கப்பட்டது குறித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு தமிழகம் முழுவதும் ஒரு கொண்டாட்ட சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய ஓர் ஆண்டு காலமாக, இன்னும் விரைவாக 6 மாத காலமாக இந்த ஜல்லிக்கட்டு வந்தே ஆக வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அனைவரும் இருந்தார்கள். ஒரு தேசிய கட்சியாக இருந்தால் மாநில உணர்வுகளில் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு தவறான எண்ணம் இருந்தது. அதை பாரதிய ஜனதா கட்சி போக்கி இருக்கிறது. ஜல்லிக்கட்டு தடை நீக்கப்பட்டது குறித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு தமிழகம் முழுவதும் ஒரு கொண்டாட்ட சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களுக்கு எப்படியாவது இந்த பொங்கலுக்கு அவர்களுக்கு ஜல்லிக்கட்டோடு தான் நடைபெற வேண்டும் என்பதில் மிக குறிப்பாக இருந்தார்கள் என்பதும், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் கோரிக்கையை தெளிவாக அரசாங்கத்திடம் எடுத்து சொன்னதில், மிக வலுவாக எடுத்து சொன்னதில் எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்குண்டு. அதே போல இதை நம்மை விட மிக ஆர்வமாக மரியாதைக்குரிய சகோதரர் பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் மிக தீவிரமாக எடுத்து கடந்த 6 மாதங்களாக இதற்கான கூட்டங்களை நடத்தி இதற்கான எந்தெந்த வகையிலெல்லாம் மாற்று ஏற்பாடுகளை மாற்று கருத்துக்களை பதிவே வைக்க வேண்டும் அதையெல்லாம் செய்து மிக தீவிரமாக அவர் முயன்று வந்து கொண்டிருந்தார். ஆக ஏறக்குறைய ஓர் ஆண்டு காலமாக, இன்னும் விரைவாக 6 மாத காலமாக இந்த ஜல்லிக்கட்டு வந்தே ஆக வேண்டும் என்பதில் மிக தீவிரமாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அனைவரும் இருந்தார்கள் என்ற விதத்தில் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த தருணத்தில், நேற்று கூட நான் மரியாதைக்குரிய அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்களிடம் தொடர்பு கொண்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எனது நன்றியை தெரிவித்தேன். அதே போல பிரகாஷ் ஜவடேகர் அவர்களிடமும் தொடர்பு கொண்டு எனது நன்றியை தெரிவித்தேன். பிரதமர் அலுவலகத்திலும் நன்றியை பதிவு செய்தேன். ஏனென்றால் இன்று தமிழகத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை என்பது மட்டுமல்ல, ஒரு தேசிய கட்சியாக இருந்தால் மாநில உணர்வுகளில் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு தவறான எண்ணம் இருந்தது. அதை பாரதிய ஜனதா கட்சி போக்கி இருக்கிறது. இதே போல தமிழக மக்களின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் மத்திய அரசு தீர்வு காணும் என்ற ஒரு நம்பிக்கையையும் நாங்கள் வைத்திருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேவியர் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, அதாவது ஜல்லிக்கட்டு தொடர்பாக எந்த தீர்ப்பு கொடுத்தாலும் தமிழக அரசுகிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக ஜல்லிக்கட்டு ஏதோ எதிர்ப்புகள் இல்லாமல் வந்துவிடவில்லை. எதிர்பார்ப்புகள் எந்த அளவிற்கு இருந்ததோ அதே அளவிற்கு எதிர்ப்புகளும் இருந்தது. அதனால்தான் பிரகாஷ் ஜவடேகர் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார், ஆதரவாக நீங்களெல்லாம் ஒரு அழைப்பு அழைத்தீர்கள் என்றால் எதிராக ஒரு 20-25 அழைப்புகள் மற்ற மாநிலங்களிலிருந்து எனக்கு வந்து விடுகிறது என்று சொல்வார். இன்று கூட உச்ச நீதிமன்றத்தில் விளங்கின ஆர்வலர்கள், விளங்கின அமைப்பு இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது. நான் வரும்பொழுது தான் அறிந்தேன், தமிழக அரசு எந்த விவாதமாக இருந்தாலும் எந்த தீர்ப்பாக இருந்தாலும் எங்களோடு விவாதித்து விட்டு பின்புதான் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஒரு ஆரோக்கியமான முடிவுதான். ஏனென்றால் எந்த வகையிலும் கட்சி சார்பற்று எல்லோரும் ஒன்றாக இருந்து தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்ற குறிக்கோளோடு எல்லா கட்சியினரும், குறிப்பாக இன்று தமிழக அரசும் அதற்கான முயற்சியை மேற்கொள்வது பாராட்டுக்குரியது.